தமிழ்நாடு வணிக சுண்டை பேரமைப்பின் சார்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்களை பேரமைப்பு நிர்வாகிகளோடு சந்தித்து வாழ்த்துதலோடு தமிழகம் முழுவதும் கொரோனா பேரிடர் காலத்திற்காக மக்கள் உதவிட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு வணிக சுண்டை பேரமைப்பின் சார்பாக 1 கோடி 10 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் தழுவிய அனைத்து வணிகருடைய சார்பாகவும் இந்த பணம் காசோலையாக டிடியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா பேரிடர் காலத்தில் நலிந்த வணிகர்கள் கொரோனா தொற்று ஏற்பட்டு மாண்டு போனவர்களுக்கு அரசு இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறோம். அதேபோன்று சுற்றுலா தலங்கள் வால்பாறை, குற்றாலம், ஊட்டி, கொடைக்கானல் போன்ற சுற்றுலா தலங்களிலும் கடைகள் தொடர்ந்து பூட்டப்பட்டிருக்கிறது. அதற்கும் நிவாரணம் கட்டாயம் வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறோம். அதேபோன்று தொடர்ந்து செருப்பு கடைகள், டெய்லர் ஷாப்பு, பழைய இரும்பு பேப்பர் கடைகள், சாமானிய வணிகர்கள், அதேபோன்று டீ கடைகள் பார்சலோடு திறக்கப்பட்டாலும் கூட தொடர்ந்து அங்கே குடிப்பதற்குரிய அனுமதியும் மாண்புமிகு முதல்வர்கள் தர வேண்டும். நகைக்கடை, ஜவுளி கடைகள் படிப்படியாக திறப்பதற்கு அரசு அனுமதி தரப்பட வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை தமிழ்நாடு வணிக சுண்டை பேரமைப்பின் சார்பாக வலியுறுத்தியிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்த மக்களும் கொரோனா பேரிடரை வீழ்த்துவதற்கு ஓர் அணியாக நின்று போராடினால் மட்டும்தான் ஒட்டுமொத்தமாக தமிழகம் மீண்டும் திரும்பி வரும் என்பதை ஏற்றுக்கொண்டு தமிழகம் தழுவிய அளவில் தடுப்பூசிகளை கடுமையாக போட்டுக் கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழகம் முழுவதும் உள்ள வியாபாரிகளை முன்கள பணியாளராக அறிவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் வலியுறுத்தியிருக்கிறோம். வியாபாரிகளுக்கு அங்காங்கு முகாமிட்டு உடனடியாக தடுப்பூசிகளை கட்டாயம் போடுவதற்கு அரசு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வாழ்த்துதலோடு மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்கள் உருவாக்கிய வணிக நல வாரியத்தை விரிவாக்கம் செய்து ஜிஎஸ்டி அல்லாத வணிகர்களையும் உறுப்பினராக்கப்பட்டு அதில் வணிகர் சங்க பிரதிநிதிகளை மூலமாக நிர்வாகத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். அனைத்தையும் ஏகமனதாக படிப்படியாக செய்து தருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். துணிக்கடைகள், நகைக்கடைகள் படிப்படியாக திறப்பதற்கு அரசு நாங்கள் ஒத்துழைப்பு தருவோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இன்று பொதுமக்களும் முழுமையாக ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பதை நாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா பொதுமக்கள் தான் கடைக்கு வருகின்ற பொழுது, ஜவுளி கடை நகை கடைகளுக்கு வருகின்ற பொழுது பெண்கள் கூட்டமாக வந்து விடுவார்கள், வந்தவர்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கடையுள்ள இருப்பார்கள் என்ற அச்சம் அரசுக்கு இருக்கிறது. அதை போக்குகின்ற வகையிலே பொதுமக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பதை பேரமைப்பு கேட்டிருக்கிறது. அதேபோன்று இன்று பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டங்கள், இங்கு இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களுமே கோயம்பேடு பலமார்க்கெட்டு உட்பட அனைத்து நிர்வாகிகளும் கொரோனா பேரிடர் நிதி என்றுதான் ஒரு வரியில் நாங்கள் கேட்டோம். யாரையும் அழுத்தம் தரப்படவில்லை. முதல்கட்டமாகவே 1 கோடி 10 லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கிறது. தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு பொது அமைப்பு இந்த தொகையை கொடுப்பது என்று சொன்னால் அது தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.